பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வரும் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள சமுதாய கூடத்தில் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் மற்றும் சீருடைகள், மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு நிதியுதவி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயந்தி நடராஜன், உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட 33% 55% மாற்றப்பட்டது. அதுபோல அடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுக்கான மசோதா நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். 33% மகளிர் ஒதுக்கீடு உள்ளாட்சி மன்றங்களில் இருந்ததை 50% ஏற்றிருக்கார்கள் இந்த அரசாங்கம் என்று எண்ணி பார்க்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. பெண்களுக்காக 33% ஒதுக்கீடு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அந்த மசோதாவை நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் பெருமையோடு உங்கள் முன்னாடி நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் 100+ சுய உதவிக்குழுக்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு, காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயந்தி நடராஜன் ஆகியோர் வழங்கினர்.